பிளவ வருடம் என்றால் என்ன என்ற சந்தேகம் அனைவரது மத்தியிலும் இருக்கத்தான் செய்யும். பொதுவாக தமிழ் புத்தாண்டு தினத்தில்தான் பஞ்சாங்கம் வரும். ஏனென்றால் அதுதான் சூரியனின் பயணகாலமாகும். ஆத்மகாரகனான சூரியன் மேஷத்தில் உச்சமடைந்து தொடங்கக்கூடியதுதான் புத்தாண்டு. இந்த சூரியனின் பயணம் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் மனிதர்களுடைய பயணமும் பலன்களும் இந்த ஆண்டு இருக்கும். அதனால்தான் சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் பஞ்சாங்கம் எழுதி இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதையும் சொல்வார்கள். தமிழ் ஆண்டுகள் மொத்தம் 60 உள்ளன. இந்த ஆண்டுகள் ஒரு சுழற்சியான வரிசையில் வருகின்றன. அதில் 35வதாக வருவதுதான் பிளவ வருடம். நன்றி.